ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் இறந்துருக்காங்க, அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் எதுவுமே சொல்லலை. செத்தவுடனே சின்னம்மானாங்க, இப்போ அவங்க சிஎம் ஆகிறாங்க. ஸோ இதில் வந்து மக்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லைன்றது நேரடியாகவே தெரியுது. சசிகலா பதவியில் வரதுக்கே தகுதி இல்லாதவங்க சார். அவங்க விருப்பம் இல்லை சார். சசிகலா பதவியில் இருக்கக்கூடாது. நிர்வாகிங்க ஏற்றுக்கலாம், ஆனால் அது ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது மக்களுக்காக இல்லை, அரசியலுக்காக, பதவிக்காக தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் சீமா வரணும்னு நான் நினைக்கிறேன். யாரும் ஏற்றுக்கிறேன், மனசு இல்லை. அவங்க பதவியேற்றா அம்மாளாட்ட எல்லாமே வர முடியுமா? அம்மா இருந்தால் தான் நல்லது நாட்டுக்கு. அம்மா எப்போ போனாங்களா, நாடே போச்சு. அதனால் சசிகலா வருத்தே வேஸ்ட்டு பதவிக்கு. ஜெயலலிதா இருந்த மாதிரி அவங்க ஆளுவாங்கன்றது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஜெயலலிதா மாதிரி யார் ஆட்சி ஆண்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனால் இவங்க ஆளுவாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அவங்க முறையாக தேர்தலை சந்தித்து தேர்தலில் வேட்பாளரை நின்று ஜெயிச்சு தானே வரணும். இருக்கிற அம்மா மூலியமாக தானே இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆனவங்க. அதனால் இவங்க சொல்கிற தீர்ப்பாகாதுல்ல. மக்களாக வந்து தேர்ந்தெடுத்த பின்னாடி தான் உட்கார முடியும். தனிப்பட்ட இது வந்து இவங்க உள்ளுக்குள்ளேயே ஆள் சேர்த்து இது பண்ணுறது வந்து தவறான ஒரு இது. சின்னம்மான்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அம்மாவாக இருந்து தமிழ்நாட்டை வழி நடத்தணும். அம்மா எந்த அளவுக்கு செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு இவங்க தமிழ்நாட்டை இன்னும் நல்ல முறைக்கு கொண்டு வந்தாங்க. நல்லா இவங்க ஆட்சியில் வந்து நல்லா நீடிக்கலாம். சசிகலா பதவி இருக்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் பிடிக்கல சார். அவங்க அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இவங்க போய் யாரையும் பார்க்க விடலை, பண்ண விடலை, செய்ய விடலை. அதனால் யாரையுமே ஒரு 14 பேர் பெரிய பெரிய ஆளுகளாக வந்து பார்த்தாங்க, ஆஸ்பத்திரியில் விடவே இல்லை. அதனால் சசிகலா வந்து இந்த இதுக்கு லாயக்கள், அரசியலுக்கு லாயக்கில்லாதவங்க. எந்த இதுவும் இல்லை, ஒரு அடிப்படை உரிமையே கிடையாது அவங்களுக்கு. இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சராக இருந்தார். அவர் இருக்கும்போது கொஞ்சம் நல்லதாக நடத்துகிற மாதிரி கோரிக்கை வந்தது. அவர் அறக்கிட்டு இந்த அம்மா வந்து நான் தான் முதலமைச்சராக ஆகணும், ராஜினாமா பண்ணு, துணை முதலமைச்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பதவிக்கு தகுதியே கிடையாது. செய்யலாம், அவங்க கூடவே இருந்தவங்க, அனுபவம் உள்ளவங்க தாராளமாக செய்யலாம், வரலாம், மக்களுக்கு நல்லது செய்வாங்க. சசிகலா பதவி இருக்கிறதுனா எங்களுக்கு அதை விட தீபா அம்மாவே கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுது எங்களுக்கு. சசிகலா அனுபவம் இல்லாதவங்க அரசியலுக்கே இப்போ புதுசாக வர்றாங்க. தீபான்னா அவங்க ரத்த பந்தம், அம்மாவுக்கு ரத்த பந்தம், அவங்க வந்து நல்லா இருக்கும்னு எல்லாமே எதிர்பார்க்குறோம். மக்கள் செல்வாக்கு வந்து தீபாவுக்கு அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக இருப்பாங்க சார், அவங்க சசிகலாவுக்கு போட்டியாக இருப்பாங்க. எங்களுக்கு பொறுத்தது அவங்க தான், தீபா தான். இல்லை, அவங்களுக்கு அரசியல் முன்னனுபவமே கிடையாது. அவங்களுக்கும் என்னோட இது இல்லை. அதுக்கான இல்லை, தீபா அம்மா இருந்தால் தீபா தான் சார். 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசமாக ஜெயிப்பாங்க. அது ஆணித்தரமாக சொல்கிறேன் சார். இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இத்தனை காலமாக இல்லாமல் இப்போ வந்து போட்டின்னு வர்றதுக்கு என்ன இருக்கு? அடிப்படையில் எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க அம்மா, அப்பெல்லாம் இல்லாத தீபா இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்க இப்போ புதுசு எடுக்கிறதுனால அவங்க விஷயங்கள்லாம் நிறையா தெரியும் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து நிச்சயமாக அவங்க வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மக்கள் வந்து அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் நேரடியாக சந்திக்கிறது அவங்க தான். 3-4 நாளைக்கு முன்னாடி ஆர்கேநகருக்கு வந்தாங்க. ஆர்கேநகர் தொகுதிக்கு வந்து எல்லாரும் சேமிச்சானா நல்லா வரவேற்பு. அவங்க இவங்களுக்கு அந்த வரவேற்பு இல்லை. தீபா தான் சார் அரசியலுக்கு லாயக்கானவங்க. வர்றாங்களோ வரலையோ அவங்க வந்து மக்களிடத்தில் அன்பா பொலிவா எடுத்து சொல்லி நல்லபடியாக வந்து இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு அவங்க ஒரு நல்ல ஆள், நம்பிக்கையான ஆள். அவங்க இப்போ தான் வெளியில் வந்திருக்காங்க. அவங்க சுயரூபத்தை போய் காமிப்பாங்க. சசிகலாவை கம்பேர் பண்ணி தீபா பார்த்தா அப்படின்னா தீபா வந்தா அப்படின்னா கொஞ்சம் நாள் இவங்களுக்கு அவங்க பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தோணுது. யாராக இருந்தாலும் தேர்தலை சந்திச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி அறியணில் அமைறோம். அதுதான் வந்து நியாயம், அதுதான் தர்மம். இவங்களா பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி இவங்களா பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அப்புறம் ஜனநாயகங்கிறதுக்கு அர்த்தமெல்லாம் போயிரு இல்லையா? அவங்க குடும்பத்து ஆளுங்களே இருக்கிறதுக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம்? இப்போ இடைத்தேர்தல் வைங்க, மக்கள் யார் பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்களா ஒரு சிஎம் தேர்ந்தெடுத்துறீங்க. இதை வந்து கரெக்டாக கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை. உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டோட நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கு. கட்சியை பற்றி ஒன்றும் தெரியாத கருத்து சொல்ல விரும்பல. காட்ஸ் பிளான் ஒன்லி, கடவுள் என்ன சொல்றாரு அதான்.